சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு முன்னாடியாக அவர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அம்மா அவர்கள் அம்பத்தூர் மண்டலத்தில் சேவையாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாகவோ மனவளக்கலையில் சேவையாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் எம்பிஏ, எம்ஃபில், எம்எஸ்சி, ஓஎச்சி முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் பள்ளிகளிலும் சேவை மையங்களிலும் தவ மையங்களிலும் நிறைய சேவை ஆற்றி வருகிறார்கள். விஷன் கல்வியில் ஆசன வகுப்புகள் நடத்தியும் வருகிறார்கள். அம்மா அவர்களை வாழ்த்தி இன்றைய உரையை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்வை இறையருளும் குருவருளும் சுக்குமமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக. இவ்வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வினுடைய தொடக்கமாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய மங்கையர்கரசி அம்மா அவர்களுக்கும், ஆழ்ந்த நித்யானந்த தவம் நடத்தி தந்த வேல்விழி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேலும் இந்நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்களும். இன்றைய தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனம் ஒரு பெட்டகம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். மனம் ஒரு பெட்டகம் அப்படின்னும் பொழுது மனம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, மனம் என்பது ஐம்புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்களை மூளை ஜீவகாந்த அலையின் மூலம் கருமையத்தில் சேர்த்து விடுகிறது. அத்தகைய அனுபவங்கள் அடங்கிய அந்த ஜீவகாந்த தொகுப்பை தான் மனம் சொல்றோம். கருமைய அந்த பதிவுகளை தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றிற்கேற்ப மீண்டும் கருமையத்திலிருந்து விரித்து மூளையின் வாயிலாக எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது. இது எல்லாமே மனதினுடைய செயல்பாடுகள். இப்போ இந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜீவகாந்த அலையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுல வந்து மனம் ஒரு பெட்டகம் என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்கும் பொழுது, இது பதிவுகள் அடங்கிய ஒரு பெட்டின்னு கூட சொல்லலாம் நம்ம, இல்ல பல எண்ணங்கள் அடங்கிய ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனதுல நிறைய ஒரு எண்ணங்கள் தொகுப்புகள், எண்ணங்களினுடைய தொகுப்புகள் அடங்கியிருக்கு. அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம எப்படி நம்ம சரி செய்து நல்ல எண்ணங்களாக மாற்றி நம்ம வாழ்க்கையில எவ்வாறு மேன்மை அடைவது என்பதை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சிந்தனையில நம்ம நிறைய கருத்துக்கள் அலசி ஆராய வேண்டியதாக இருக்கிறது. மனம் பற்றிய விஷயங்கள் தான். ஆரம்ப நிலை காலகட்டங்கள்ல மனநிலை எவ்வாறு இருந்தது என்று பார்க்கும் பொழுது, ஆதி காலங்கள்ல இருந்து மனிதர்கள் வாழ்ந்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படை தேவைகளை ஒட்டி தான் அவங்களுடைய மனம் இருந்தது. அப்போ அந்த காலங்கள்ல மனநிலைகளை வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள், நிறைய மகான்கள், குருமார்கள், சித்தர்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் மனதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ மனதை பற்றி படிக்கிற படிப்பு தான் நம்ம வந்து சைக்காலஜின்னு சொல்றோம், உளவியல்னு சொல்றோம். அது எப்படி செயல்படுகிறது, அது எப்படி உருவாக்குகிறது அப்படின்ற பார்க்கும்பொழுது, முன்னாடியே சொன்ன மாதிரி அனுபவ அனுபவ பதிவுகள், நம்ம பெற்ற பதிவுகள் தான் வந்து அது எண்ணமாக மலர்த்தி காட்டுகிறது. இந்த புராண காலங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் பல ஞானிகள் கூறிய கருத்துக்கள் மனதை பற்றி பார்த்தீங்கன்னா, பக்குவப்படுத்த நிலையில இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுக்கு வந்து மனநிலைகளை வந்து பக்குவப்படுத்துவதாகவே இருந்து வந்தது. நிறைய ராமாயணங்களாகட்டும், மகாபாரதங்களாகட்டும், பகவத்கீதையாகட்டும், நல்ல கருத்துக்கள் மனநிலையை வந்து நல்ல பக்குவப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது மனித குல சமுதாயத்திற்கு அது உதவக்கூடியதாகவும் இருந்தது. மனதை பற்றிய வந்து வரலாற்று கூறுகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ கருத்துக்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளும் போது, அந்த காலத்திலயும் இத்தனை போராட்டங்கள், மனப்போராட்டங்கள் இருந்திருக்கு. இதையெல்லாம் தீர்க்கறதுக்கு வழிவகைகள் செஞ்சிருக்காங்க மகான்கள்,
நிறைய அதற்கு தீர்வுகள் கொடுத்துருக்காங்க மனப்போராட்டங்களை தீர்க்கறதுக்கு அப்படின்னும் போது மிகவும் வியப்பாக ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்குதான் நம்ம நிறைய சிந்தனை விருந்துகள்லாம் கேட்க வேண்டும். அப்போதான் நமக்கு ஒரு மனதுல ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ மனதினுடைய தன்மைகள் அது எப்படி இயங்குகிறதுன்றத பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மைகள் வந்து எளிதானது தான். அது வந்து எப்படி இயங்குது, நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா மனம்தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதை எவ்வாறு நம்ம அதை வந்து நல்லா சரி செய்து கொண்டு மனதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வைத்து கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மனம்தான் அடிப்படையாக இருக்குது. அது ஒரு குரங்கு மாதிரி எப்போ தாவிக்கிட்டே இருக்கும்னே தெரியாது. எந்த நிலையில என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் குணங்கள் உண்டாகும், எதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனதை நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். அதனால அந்த நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே முகமாக கொண்டு வர்றதுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சியில் அளிக்கக்கூடிய அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகள் மிக சிறப்பாக உதவி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மனதால் தான் இந்த நம்மளுடைய நமக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றத மனதால தான் அறிய முடியும். அதுக்கு மனதுக்கு நிறைய தன்மைகள் இருக்கு, பண்புகள் இருக்கு. இப்போ மருத்துவத்துறையில கூட மனதை பற்றி பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்டுகள்லாம் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதுக்கு சைக்காலஜில நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. மனதினுடைய செயல்பாடுகள், அது இயங்கும் விதம், மற்றவர்களுடைய பண்புகள் என்ன, அதை எல்லாமே அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. மருத்துவத்துறையிலையும் அதற்கு உண்டான தீர்வுகள் மருந்துகள் மூலமாகவும் சிந்தனைகள் மூலமாகவும் கருத்துக்கள் மூலியமாகவும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த மனம் அப்படின்னும் பொழுது அது ஒரு பொருளா நிகழ்ச்சியா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது மனம்னா பொருள் அப்படின்னும் பொழுது அது நிலையானதாக இருக்கணும். அப்போ அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ மனம் என்பது ஒரு நிகழ்ச்சியாக எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ நம்ம மனதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். அப்போ நம்ம மனித மனத்தினுடைய சிறப்பை அறிந்து கொள்ளணும். நம்ம ஆறாவது அறிவையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் இந்த ஜீவகாந்த அலையதான் நம்ம வந்து மனம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மனம் அப்படின்னும் பொழுது மனதினால நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில மேன்மைக்கு வர்றது அப்படின்னும் போது மனப்பிரச்சனைகள்லாம் என்னன்னா அது இல்லாம எப்படி வாழணும், இதுக்குதான் வந்து சைக்காலஜிக்கல் வந்து இப்ப மனப்பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னா அது சைக்காலஜிக்கல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் எப்படி நம்ம தீர்த்துக்கிறது, அந்த மனப்போராட்டங்கள் எல்லாம் இல்லாம எவ்வாறு நல்வழிப்படுத்தி நல்லா வாழறது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த ஒரு பறவை இருக்கும், நிறைய விஷயங்கள் அதுக்கு ஒரு என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா உலகத்துள்ள மனிதர்களினுடைய மனங்கள்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன குணங்கள் இருக்குன்றத சேகரிக்கிறது தான் அந்த பறவையினுடைய ஆராய்ச்சி. அது வந்து அந்த பறவை என்ன பண்ணியிருக்கு, எல்லாருடைய கோபங்கள், தாபங்கள், போட்டி பொறாமைகள், அவங்க கையில இருக்கிற குணங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கு. அப்போ அது அந்த சேகரிச்சு வச்ச அந்த பெட்டகம் முழுமையாக அது அந்த குருவி கையில அப்படியே இருந்திருக்கு. ஆனா அந்த குருவியால அவ்வளவுனுடைய குணங்களையும் அது வந்து எடுத்துக்கிட்டே போக முடியல, அதால பறக்கவே முடியல. அதுக்கப்புறமா அந்த பறவை வந்து அந்த ஒரு குரு கையில போய் கேக்குது, குருவே என்னால இவ்வளவு மனிதர்களுடைய குணங்களை எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டேன், மனங்கள்ல இருக்கிற என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாமே நான் கலெக்ஷன் பண்ணி இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன், அதை தூக்கிட்டு என்னால பறக்கவே முடியல அப்படின்னாங்க. அப்படி சொல்லும் போது குரு சொன்னாங்களாம், நீ இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இந்த போட்டி அந்த பொறாமை இந்த குணங்களை எல்லாம் ஒன்னொன்னா தூக்கி போடு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பறவை என்ன பண்ணுது, ஒவ்வொரு குணங்களையுமா தூக்கி போடுது. அப்போ அந்த பறவை வந்து கடைசியா அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்போதான் வந்து அந்த பறவை வானத்தினுடைய உச்சிக்கே பறந்து சென்றது, மிக ஆனந்தமாக சந்தோஷமாக மன நிறைவோட பறந்து சென்றது. அதை பார்க்கும்போது நம்ம மனதிற்குள்ளும் நிறைய மனிதர்களுக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய பதிவுகள்லாம் அடங்கி இருக்குது, நிறைய எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடைக்கற்களாகவே இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம குருவி போல நம்ம ஒவ்வொன்றா தூக்கி போடும்போது தான் நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கிறது. மகரிஷி அதுக்கு தான் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அந்த நான் யார் அந்த
ஆராய்ச்சி செய்து கடைசியாக நம்ம நான் யார் என்றது வரும்பொழுதுதான் நம்மளுடைய மனப்பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து நம்ம ஒரு மனநிறைவோட அமைதியோடவும் வாழ முடியும். அந்த அளவுக்கு இந்த மனம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை வந்து எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அனுபவ பதிவுகள்லாம் அடங்கி இருக்கு. அதுல நல்ல பதிவுகள், நல்ல ஒரு எண்ணங்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மனம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வருது. இதுல நம்ம ஒரு செயல் செய்யறோம், அதுக்கு உண்டான விளைவுகள் வருது, அது மூளையில பதியுது, அது ஒரு ஜீவகாந்த தடத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றாங்க. அது தக்க சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த மன அலைச்சூழல் குறைத்து அந்த மனம் வந்து எண்ணமாக செயல்படும் பொழுது நமக்கு ஒரு ஒரு நல்ல செயல்பாடுகள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அமைகிறது. எண்ணம் தான் சொல்லாக மாறுகிறது, சொல் தான் செயலாக மாறுகிறது. இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த வகையில நம்மளுடைய மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுக்குதான் மனம் வந்து மூன்று நிலைகள்ல பிரிக்கிறாங்க. புறமணம், நடுமணம், ஆழ்மணம் அப்படின்னு பிரிப்பாங்க. புறமணம் அப்படின்னும் பொழுது நம்ம புலன்கள் என்ன நினைக்குதோ, புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவ பதிவுகளை தான் புறமணம் அப்படின்வாங்க. அதுவே மூளையில் பதிந்திருந்தால் வந்து நடுமணம் என்றும், அதுவே கருமையத்தில் பதியும் பொழுது ஆழ்மணமாகவும் செயல்படுகிறது. இவ்வாறாக நம்மளுடைய மனநிலை வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல வந்து நம்ம படிக்கிற நம்ம பசங்க எல்லாம் கூட ஆழ்மனதுல, அதாவது திரும்ப திரும்ப படிச்சு கொண்டே இருந்தாங்கன்னா அது ஆழ்மனதுல பதிஞ்சிருந்தனா அவங்க படிச்ச சப்ஜெக்ட் வந்து மறக்கவே மறக்காது. புரிந்திருந்தால், ஆழமாக அந்த கருத்துக்களை அவங்க ஆழமாக புரிஞ்சிருந்தா கூட ஆழ்மனதுல பதிந்திருந்தா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ஆழமாக புரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி மறக்கவும் மறக்காது. ஆனா அவங்க புறமணத்துல மேலோட்டமாக கண்கள்ல பார்த்து வாயளவுல அவங்க சொல்லி மனப்பாடம் அந்த புத்தகத்தை படித்திருந்தாங்கன்னா எளிதில் அது மறக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நடும் மனதுல வந்து அவங்க படிச்ச விஷயங்கள் மூளையில பதிந்திருந்தா ஒரு வாரம் ஒரு மாசம் வரையும் அது ஞாபகமாக இருக்கிறது அவங்க படித்த விஷயங்கள் எல்லாமே. இந்த வகையில மனம் வந்து இந்த மூன்று நிலைகள்ல இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம வந்து மனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம அலசி ஆராய வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு வகையான மக்களினுடைய மனங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மனநிலை வந்து வேறுபட்டிருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனநிலை இருக்குமானா? இருக்காது. பல வகையில மக்களினுடைய மனநிலை, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை சார்ந்து இருக்கும். அப்போ மனதை எது தீர்மானிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலை தான் தீர்மானிக்குது அப்படின்னுவாங்க. அவங்க வளர்ற விதம், அவங்களுக்கு கூட அவங்க நட்பு வட்டாரங்கள், அவங்களுடைய குணங்கள் எப்படி, கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்கள சுற்றி உள்ள சூழ்நிலையை அடிப்படையை சார்ந்துதான், நண்பர்களுடைய சூழ்நிலை சார்ந்துதான் அமையுது அது. அவங்களுடைய கல்வி, வாழ்வாதாரத்தை சார்ந்தும் அது அமையும். அந்த அளவுக்கு மனதிற்கு ஒரு வலிமை கூட்டணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஆழ்ந்து படிக்கிறோமோ, கல்வியை கற்று அதன்படி நல்ல வழியில செல்லும் பொழுதுதான் மனதினுடைய வலிமை அதிகரிக்கின்றது. மனதிற்கு பாத்தீங்கன்னா வயது உண்டு அப்படின்றாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் மனிதர்களுக்கு வந்து வயது இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா மனசுக்கே வயது இருக்கு. இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது உடல், உயிர், மனம் அப்படின்ற நிலையில இயங்குது. இப்போ உடல், உயிர் அப்படின்னும் பொழுது மனதிற்கும் தொடர்பு உண்டு. மனம் சிறப்பாக இருந்தாதான் உடலும் உயிரும் சிறப்பாக இருக்கும். அப்போ மனதுக்கு வயதுன்னு பார்க்கும் பொழுது எப்படி அதை கணக்கிடுறாங்க உளவியல் அடிப்படையிலன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மனம் அப்படின்னும் போது ஒரு வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கு மனம் அப்படின்னும் போது, ஒரு வயசுல இருந்து 10 வயசு குழந்தைக்கு மனநிலை மனம் எப்படி இயங்குது, அதே மாதிரி 10 வயசுலேருந்து 20 வயசு, 20 வயசுலேருந்து 30 வயசு, 30 வயசுலேருந்து 40, 40 வயசுலேருந்து 50, 60, 80 வயசு வரையும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதன் அடிப்படையில் அவங்க வயதை வந்து கணக்கிடுறாங்க. இப்போ 30 வயசா இருந்தா கூட அவங்க மனநிலை 10 வயது குழந்தை மனநிலை போல இருப்பாங்க. அன்புக்காக இயங்குவாங்க, அந்த குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க. 30 வயசானா கூட ஆனால் குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க ஒரு சிலர். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல குழந்தைகள் கூட
ஒரு நல்ல அறிவுபூர்வமாக அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சிருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு மிக சிறப்பாக புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. அவங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தைக்கே 20 வயசினுடைய மன வயது இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 40-60 வயசு ஆச்சானா குழந்தையினுடைய மனநிலையாக இருப்பாங்க. அப்போ நம்ம அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப மனதினுடைய வயதும் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்றதாக தான் இருக்கு இதுல. இப்போ மனதுக்கு வந்து வயது அப்படின்னும் பொழுது நம் மனதிற்கு வயது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மன வளர்ச்சி ஏற்பட ஒரு மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்க அறிவில் முழுமை பெற அடைய நம்மளுடைய வயது கூடிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஒரு முழுமையான மனிதராக நம்ம மாற முடியும். அப்போ நம்மளுடைய அறிவினுடைய வளர்ச்சி அவசியமாக இருக்குது. இப்போ மனதிற்கு இப்போ நோய்கள் ஏன் வருது, அதற்கான காரணங்கள், இந்த இதெல்லாமே வந்து உளவியல் தன்மைகள்ல உளவியல்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ அந்த மன பிரச்சனைகள் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் வந்து மன போராட்டங்கள்ல அவங்களை சமாளிக்க முடியாத வாழ்க்கை சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாம நிறைய மன போராட்டங்களுக்கு ஆளாகிறாங்க. அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு வந்து இந்த தவம் அகத்தாய்வு பயிற்சிகளும் மிக பேர் உதவியாக இருக்கும். உடல்ல பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம் வந்து அலையாக ஒரு நல்ல மனமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விஞ்ஞான அடிப்படையில மனதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதை வந்து அளவீடுகள் கொண்டும் ஃப்ரீக்குவன்சியினுடைய இதுலையும் வந்து குறைக்கும் பொழுது நிறைய விஞ்ஞான அடிப்படையில பண்றாங்க. அது மெடிடேஷன்ல வந்து நம்ம மூத்த பேராசிரியர் தாமோதரன் ஐயா கூட ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. மன அலைச்சூழலை வந்து அந்த தவ நிலையில எப்படி இருக்குன்றத பத்தி அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆகினை தவத்துல மன அலைச்சூழல் ஆல்பா நிலையில இருந்திருக்கு. அதே மாதிரி துரிய நிலையில தீட்டா நிலையிலையும் துரியாதீத தவத்துல டெல்டா நிலையில மன அலைச்சூழல் குறையிறதையும் அதையும் வந்து ஃப்ரீக்குவன்சி விஞ்ஞான அடிப்படையில இது பண்ணியிருக்காங்க, செய்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் அப்படின்னும் பொழுது மனநிலை அப்படின்னும் பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக பகுத்தறியக்கூடியதாக இருந்தது மனிதனுக்கு. ஆனா விலங்குகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை, என்ன செய்யுது அப்படின்றதே புரியாம தான் இருக்கும் விலங்குகள். அந்த மனநிலைக்கு நம்ம போகாம நம்ம ஒன்னு சொல்லுவாங்க, நிறைய விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, மனிதனுடைய மூளை பார்த்தீங்கன்னா அடுக்கு அடுக்குகளாக இருக்கும்களாம், லேயர் லேயரா இருக்குங்களாம். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர்னு அப்படி அடுக்கடுக்கா இருக்குங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னும் பொழுது அது மூளையில அப்படி பதிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா, ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு வரை இருக்குங்களாம். இப்போ இந்த மாதிரி ஆழமாக இந்த அறிவினுடைய அடிப்படையில அந்த மூளையில லேயர் லேயரா இருக்குங்களாம். நம்ம உணர்ச்சி நிலைக்கு போகும் பொழுது விலங்கினுடைய லேயர், அதாவது விலங்கினுடைய குணங்கள், கோவப்படுறது, உணர்ச்சி வயப்படுறது, அவங்கள திட்டுறது, அந்த மாதிரி நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ உணர்வு நிலைக்கு வரும்பொழுதுதான் நம்ம மனிதனுடைய நிலைக்கு, இறையின் தன்மையினுடைய நிலைக்கு போக முடியும் அப்படின்றாங்க. அது எவ்வாறு முடியும் அப்படின்னா, துரியாதீத தவம் பண்ணும் பொழுது நமக்கு மன அலைச்சூழல் குறைந்து ஒரு தெய்வீக நிலைக்கு, இறை உணர்வு நிலைக்கு போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த தவ முறைகள். மகரிஷி கொடுத்த இந்த துரியாதீத தவம் மிக சிறப்பான தவம். அது சஞ்சீத கர்மத்தை கூட போக்கக்கூடியது அப்படின்னு இருக்காங்க. அந்த வகையில அந்த தவங்களை எல்லாம் நம்ம பின்பற்றி எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் சிறப்படையணும். இப்போ மனம் என்பது நியூட்டன் தேர்ட் லாவுக்கு ஒப்பிடுறாங்க. அது ஏன் நியூட்டன் தேர்ட் லாவுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது மனதுல நினைச்சாலோ இல்ல நம்ம யாருக்கையிலயோ சொன்னாலோ திரும்பவும் அதே ரியாக்ஷன் நமக்கு திரும்பவும் வருது, அதே செயல்கள். இப்போ நம்ம யாரையாவது திட்டுறோம்னா திரும்பவும் அவங்க நம்மள திட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா திரும்பவும் அவங்கள நமக்கு உதவி செய்யறாங்க. நம்ம நல்லதே நினைச்சுக்கிட்டு நம்ம மனதார அவங்கள நல்லதே செஞ்சோம்னா அவங்களும் நமக்கு நல்லதே நினைக்கிறாங்க. அது போலதான் அதை திரும்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்குது. இந்த அலையக்கத்துல வந்து 5 தன்மைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னும் போது, அலையக்கத்துல மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிற்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல் என்பதாக இருக்குது. இந்த மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலை, ஜீவகாந்த அலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அலை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன
நினைக்கிறோமோ அது மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், இரண்டு இருக்கும் இடமேவும் கூட ஊடாடி கொண்டிருக்கும். இந்த நிலையில நம்மளுடைய மனநிலைகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப அதுக்குதான் நம்ம உணர்ச்சி நிலைக்கு போகாம உணர்வு நிலையிலேயே இருக்க வேண்டும். அப்படின்னா உணர்ச்சி நிலை அப்படின்னும்போது கோபம், அந்த என்ன செய்யறோன்ற தெரியாமையே இருப்பாங்க அந்த உணர்ச்சி நிலையில. அது எல்லாமே விடுத்து நம்ம வந்து எப்பொழுதும் வாழ்க்கையில வந்து சிறப்பாக இருக்கணும். அந்த ஒரு தெளிவு வந்து நமக்கு வரணும். மன அலைச்சூழலை குறைக்கக்கூடிய தெளிவு வேணும். மனப்பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழிவகைகளை செய்யணும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் மனம் என்ற சப்ஜெக்ட்ல எடுக்கும்பொழுது நிறைய கருத்துக்களை கூறியிருக்காங்க. இப்போ ஒரு பாடல், கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று அப்படின்னு. அதாவது நம்ம பிறப்பால நம்ம வந்து கருத்தாற்றல், நம்ம கருமையத்தின் அடிப்படையில கரு மூலமா உருவாகி வந்திருக்கோம். அப்பா அம்மாவுக்கு என்ன குணங்கள் இருந்ததோ அதை எல்லாமே நமக்கும் இருக்கும். அவர்களுடைய மனமும் நமக்கு செயல்படும். அதை பார்க்கும் பொழுது நம்ம வந்து எப்பொழுதும் ஒரு நல்ல மனதோட நம்ம மாற்றி நல்ல சிறப்பாக வாழணும். இப்போ உயிர் துகள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலையதான் மனம் சொல்றோம். இது வேதாத்திரி என்ன சொல்லுதுன்னா, உயிரின் படர்க்கை நிலை மனம் சொல்கிறது. மனதுக்கு வந்து 8 சிறப்பு இயக்கங்கள் இருக்கு அப்படின்றாங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் அப்படின்னு. இப்போ மனம் அப்படின்னும் போது காந்த அலையாக இருக்கிறதுனால சுழற்சி அலைகள் உடையதாக இருக்குது. அந்த சுழற்சி அலைகளை தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுழற்சி அலைகளை தான் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அந்த 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம உயிரினுடைய படற்கை ஆற்றலாகிய நம்மளுடைய மனம் 10 படிநிலைகள்ல இயங்குது. அது எவ்வாறு இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோக அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 நிலையில இயங்குது. இப்போ உணர்ச்சி நிலையில நம்மளுடைய மனம் இயங்குச்சுன்னா அது பீட்டா அலை அப்படின்னு சொல்லலாம். தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோக அனுபவம் என்ற நிலையில இயங்கும் போது அது பீட்டா அலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வருகின்றது. அப்போ நம்ம அனுபோக அனுபவம் பெற்று ஆராய்ச்சி தெளிவு முடிவு நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த நிலைக்கு போக முடியறதில்லை. ஏன்னா இந்த வேகமான விஞ்ஞான போட்டி நிறைந்த இந்த உலகத்துல அந்த நிலைக்கு போக முடியறதில்லை. அந்த நிலைக்கு நம்ம ஆராய்ச்சி தெளிவு முடிவு நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஆகினை தவம் ஏற்றும் பொழுது ஆல்பா நிலைக்கு வரும் இல்லைங்களா. அந்த ஆல்பா நிலைக்கு வந்தாதான் ஆராய்ச்சி தெளிவு முடிவு நிலைக்கு வந்து மன அலைச்சூழல் வரும். அப்போ நம்ம ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற நிலையில வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா தொடர்ந்து நம்ம தவங்களை தொடர்ந்து ஏற்றினால்தான் இந்த ஆல்பா, தீட்டா, டெல்டா நிலைக்கு போக முடியும். ஆல்பா நிலையை தாண்டினாலே நமக்கு நல்ல ஒரு நிலை இருக்கு. அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்ம வந்து ஆகினையிலையும் துரியத்திலையுமே நம்மளுடைய இருக்கணும். தவ நிலையிலேயே, தவ உணர்விலேயே இருந்தோம்னா நம்ம வந்து உணர்ச்சி நிலைக்கு போகாம உணர்வு நிலைக்கு, ஒரு ஆராய்ச்சி தெளிவு நிலைக்கு வர முடியும். இதெல்லாம் மனதினுடைய பக்குவ நிலைகள். நம்ம மனதை எவ்வாறெல்லாம் பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சரியான தீர்வுகளை மகரிஷி அவர்கள் நமது மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக கொடுத்துருக்காங்க. மனம் வந்து 5 நிலைகள்ல இயங்குது. அன்னமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுல வந்து நம்ம மனதை வந்து ஒரு ஆனந்தமய கோஷ நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம மனதினாலதான் முடியும். அப்போ நம்ம மனதை எவ்வாறு வளப்படுத்தி கொள்வது அப்படின்னா தவம், அகத்தாய்வுனாலதான் முடியும். இதையெல்லாம் நம்ம வந்து மகரிஷி அவர்கள் நமக்கு மிக சிறப்பாக அதை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ மனிதனால், மனதால் தான் மனிதனுடைய உயர்வு நிலைக்கு கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு நிறைய இப்போ நிறைய மனப்பிரச்சனைகள் அப்படின்னும் போது கவுன்சிலிங் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய வெளியில எல்லாமே நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துறாங்க. நிறைய மனப்பிரச்சனை, மனப்போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கூட ஒரு சிலர் வந்து வாழறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நிறைய அந்த கவுன்சிலிங் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு மனநிலை வந்து நல்லா இருக்கு. அது ஒரு மோட்டிவேஷனல், நிறைய நம்ம எல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுங்க, ஒரு டானிக் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மனசுக்கு. இந்த நல்ல ஒரு மனங்கள், நல்ல ஒரு மனநிலைகள் உள்ள மனிதர்களிடம் நம்ம வந்து பழகும்போது கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனநிலை ஏற்படும். அதுதான் மகரிஷி அவங்க மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்துல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. புத்தி, சித்தம், அகங்காரம், தெய்வ நிலை என்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க. அத
ஐம்புலனால் உலகத்தனை தொடரும் போதும் அறிவு நிலை புத்தி புறமணமும் ஈதே. ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறியாது சித்தம் நடுமணம் ஈதாகும். ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அகங்காரம் அடிமனம் காண். ஐம்புலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதிவெளி நீயானால் அறிவே தெய்வம் அப்படின்றாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்புலன்கள் தான். அந்த ஐம்புலன்களாலதான் நம்ம புறமணமாகவும் நடுமணமாகவும் அடிமணமாகவும் அந்த அடிமணமே கடைசியாக அணுவை தாண்டி அந்த ஆதி வெளியான அறிவே தெய்வமாக மாறக்கூடிய நிலைக்கு போகணும். அப்போ அந்த நிலை வரணும் அப்படின்னா தவத்தினால் தான் முடியும். நம்ம மன அலைச்சூழலை குறைத்தால் தான் முடியும். அப்போ அந்த நம்ம அந்த மனம் என்ற பெட்டகத்தில் உள்ள பதிவுகளை எல்லாம் தேவையற்ற பதிவுகளை எல்லாம் நம்ம வெளியே போட்டோம்னா தான் நம்மளால வாழ்க்கையில சிறக்க முடியும், பறக்க முடியும், அந்த மன நிறைவோடும் அமைதியோடும் வாழ முடியும். அதை வந்து நம்ம பார்க்கும்பொழுது இனிமை காக்கணும் அப்படின்னா வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயில் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வி வரும் அப்படின்றாங்க. எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் நம்மளால சமாளிக்க முடியும்ன்ற மன வலிமை இருந்தா எந்த துன்பம் வந்தாலும் அதுவே அந்த துன்பம் கூட தோற்றுடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனம் வந்து வலிமை. அதுக்குதான் சொல்லுவாங்க மன வலிமை வேண்டும் அப்படின்னும்போது மனதால் தான் முடியும் அப்படின்றாங்க. இப்போ மனது இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மனதை வந்து வெல்லணும், ஆனா வெல்ல வேண்டும்னா முடியலை அப்படின்னா அதுக்கு ஹிட்லரை ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஹிட்லரால் வந்து மனதை வெல்ல முடியலன்றதுனால அவருக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டா கூட எதையும் சொல்ல முடியல அவரால். அவருக்கு உடல் பலம் இருக்கு ஆனா மனம் சோர்வடைஞ்சதுனால அதை சமாளிக்க முடியாதனால கடைசி காலத்துல அவரு தன்னுடைய அறையில துப்பாக்கியால சுட்டுக் கொள்றாரு மனசோர்வின் காரணமாகவும். மனதை வெல்ல முடியலன்ற காரணத்தினால அசோகர் ஆனா அதே சமயம் அசோகர் போர்க்களத்துல நிறைய பிணக்குவியல்களை எல்லாம் பார்க்கிறாரு. மனம் சோரவில்லை ஆனா மனம் மாறுகிறார், ஒரு தெளிவடைகிறார், மனதுனால ஒரு தெளிவடைகிறாரு. விளைவுகள் பாத்தீங்கன்னா அவருடைய புத்த மதத்திற்கு மாறிவிட்டார். அது புத்த மதத்திற்கு மாறி அந்த புத்த மதத்தை நிறைய இடங்களுக்கு பரப்பி அதை வாழ்ந்தும் காட்டினார். அவர் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அப்போ அவர் மனதை வந்து வென்று மாற்றி மிக சிறப்பாக வாழ்ந்தார். அது மாதிரி தான் நம்ம மனதை வந்து ஒதுக்கிட்டோம்னா மனம் நம்மால ஒதுக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சத்தியம் சிவம் சுந்தரம். சத்தியம்னாலும் சிவம் என்றாலும் சுந்தரம் என்றாலும் இறைமை, அழகு என்றாலும் இறைமை. நம்ம மனசு ரொம்ப அழகானது. நம்ம அந்த மனதை வந்து ரொம்ப அழகா நம்ம வடிவமைச்சு வச்சுக்கணும். அந்த மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க. மந்திரம் வந்து செம்மையாக இருந்தால்தான் அதுல சத்தியம் இருக்கும், சிவம் இருக்கும், சுந்தரமும் இருக்கும். சத்தியம்னா உண்மை இருக்கும். நம்ம மனம் செம்மையாக இருந்ததுன்னா அதுல ஒரு உண்மை இருக்கும், அதுல சிவம் நம்ம இறைநிலை இருக்கும், அந்த இறை உணர்வும் இருக்கும், அதுல சுந்தரம் அப்படின்னும் பொழுது அழகு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மனதை வந்து மிக சிறப்பாக அந்த வடிவமைச்சு வச்சுக்கணும். அது சத்தியம் சிவம் சுந்தரம் போல. யோகி ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா போகி ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டிருக்காங்க. யோகியாக இருக்கிறவங்க நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா போகியா இருக்கவங்க ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மன வலிமை குறைவாக இருக்குது அப்படின்றதா இருக்கு. நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லை. அது உலகத்துல பாத்தீங்கன்னா துன்பத்தை தவிர வேற இல்லை அப்படின்ற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம செய்யும் செயல் தான் துன்பமாக விளைகின்றது. அப்போ மனதில் ஒரு தெளிவு வேண்டும். அப்போ மனதை வந்து நம்ம தெளிவோட வச்சுக்கணும். நம்மளுடைய மனக்கவலைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தயக்கமின்றி ஒரு மூணு பேர்களும் தயக்கமின்றி நல்லா ஃப்ரீயா சொல்லுவோம். யாரிடம் பாத்தீங்கன்னா இறைவன் கிட்ட சொல்லுவோம், குரு கையில சொல்லுவோம், தாய் கிட்ட சொல்லுவோம், அம்மா அதாவது அம்மா கிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அவங்க கையில தயக்கம் இல்லாம நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்ததாக நண்பர்களிடம் சொல்லுவோம். இப்படியாக நம்மளுடைய மனக்கவலைகளை போக்கிக்கிறோம். இப்போ இந்த சிந்தனை அப்படின்னும் பொழுது மனிதனுக்கு மனிதன் வந்து வேறுபட்டு இருக்கு, மகானுக்கும் மகான் மாறுபடக்கூடியதாக இருக்குது. இப்போ சிந்தனை என்பது மகான்களினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது, மனிதர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது. சிந்தனையை அடிப்படையாக வைத்தேதான்
மனதின் மனமும் மாறுகின்றது. இப்போ மனதிலிருந்து தோன்றுகிறது தான் மனம், அது வந்து எல்லாமே பதிவுகளினுடைய அடிப்படை தொகுப்பு தான். அப்போ பதிவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது, பதிவுகள் நல்ல பதிவுகளாகவே இருந்து நம்ம நம்ம பிறந்தது முதல் நம்ம வாழும் காலம் வரை நல்ல விஷயங்களாகவே பார்த்துருக்குறோம், நல்ல விஷயங்களாகவே நினைச்சிருக்கிறோம், நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மேன்மையான நிலைக்கு வருவாங்க. அவர் வளர்ச்சி பெற்ற மனிதர்களாகவே இருந்திருப்பாங்க. அவர்களுடைய சிந்தனையும் வந்து உயர்வானதாகவும் இருக்கும். அப்போ அவர்களுடைய சிந்தனையை சார்ந்துதான் அவங்க இருக்காங்க. இந்த மனம் வந்து சொல்வது சரியா தவறா அப்படின்றது அலசி அறையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஞானிகள் வந்து நினைப்பாங்க. இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து மனதை வந்து அலசி ஆராய்வாங்களா, நம்ம செய்யற செயல் நல்ல செயலாற்றிய செயலாடுனா அது வந்து மனதில் வந்து தெளிவு நிலையில இருக்கிறவங்க சீக்கிரமா அந்த மனதை ஆராய்ச்சி செய்திருவாங்க. ஆனா குழப்பமான மனநிலையில இருக்கும் பொழுது அதை வந்து தெளிவாக நம்ம ஆராய்ச்சிக்கு கொண்டு வர முடியாது. அது வந்து நம்ம கலங்கிய குளம் போல இருக்குது அப்படின்றதா இருக்கு. இப்ப அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ஒரு கருத்து சொல்றாங்க, யார் வேண்டுமானாலும் குலத்தை கலைக்கக்கூடியதாக இருக்க முடியும், கலங்கிய குலத்தை வந்து தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டும்தான் முடியும். அது போலதான் நம்மளுடைய மனமும் அப்படின்னு சொல்றாங்க. உன் மனமும் அப்படிதான், கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன் மனதால் மட்டும்தான் முடியும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம மனம் வந்து கலங்கிய நிலையில் இல்லாம தெளிந்த நிலையில் இருக்கணும், தெளிவான பார்வையில இருக்கணும். மனம் வந்து குறுகிய நிலையில இருந்தா அருகுணங்களாக இருக்கும், மனம் விரிந்த நிலையில் இருந்தா நற்குணங்களாக மாறும். அப்போ நமக்கு மன நிறைவு வேண்டும், நிறைவால் நிறைய வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய சிற்றறிவு மனநிறைவு பெற்ற பின் தான் ஒரு பேரறிவோட நிறைவு பெறுகிறது. அப்போ நம்மளுக்கு அந்த கோபங்கள்லாம் இல்லாம பதிவுகள், இப்ப கோபப்படும் பொழுது நம்மளுக்கு பதிவு கூடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அருகுண சீரமைப்புகள் அந்த பயிற்சிகள் செய்து வரும்பொழுது நமக்கு அதுல ஒரு மனநிறைவு கிடைக்கிறது. இப்போ இந்த அகத்தாய்வு அகத்தவ பயிற்சிகளை எல்லாம் செய்யும்போது தான் மன வலிமையும் கூடுகிறது. அதுக்குதான் நெற்றியில் ஞாபகமா இரு அப்படின்வாங்க. அப்போ நம்ம அந்த ஆகினை தவத்துல இருந்து தவம் செய்யும் பொழுது நமக்கு நம்ம உள்முகமாக அக உணர்வுகளை அறிய முடியும். அப்போ எண்ணங்கள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அக உலகத்தில் விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்கள் வந்து அக உலகத்தில் அப்படின்னா நம்ம உடல்லே விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விதை எவ்வாறு இருக்க வேண்டும், நல்ல விதையாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கைக்கு மேன்மைப்படுத்தக்கூடிய விதை எண்ணங்களாகவே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஒரு வண்டிக்கு அச்சாணி இருந்தால்தான் ஓடும், அது போலதான் வாழ்க்கைக்கு அச்சாணி என்ற ஒரு மனம் தான் வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ மனம் என்ற அச்சாணி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை என்ற வண்டி மிக சிறப்பாக ஓடும். இதையெல்லாம் வந்து மனதிற்கு வந்து நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்ம வாழ்க்கையில வந்து துன்பம் என்பதே இருக்காது, எப்பொழுதும் ஒரு அமைதி ஒரு இன்பம், நம்ம நினைச்சது நடக்கவும் கூட செய்யும். அது மன அமைதி நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம செயல்களை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். மன அலைச்சூழலை, முக்கியமா மன அலைச்சூழலை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம நினைக்கும் போது தான் நம்மளுடைய மன அலைச்சூழல் வந்து அதிகரிக்குது, அதை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அமைதி நிலையில இருக்கணும். அப்போ ஒரு உணர்வு அப்படி வரணும், நல்ல உணர்வுகள் இருக்கணும், ஒரு தெய்வீக உணர்வு கிடைக்கணும் அப்படின்னா மன அலைச்சூழல் குறைய குறைய குறையதான் நம்மளால முடியும். இப்போ மன அமைதி என்பது வேறு, அமைதியாக இருக்கிறது வேறுன்னு சொல்றாங்க. அப்போ மன அமைதி நிலைக்கு, மனம் வந்து அமைதி நிலைக்கு வந்துட்டா நம்மளுடைய முதல்ல வந்து நம்ம உடல்ல ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரலாம், ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஒரு ஒரு சிறப்பாக வாழ முடியும், எப்பொழுதும் ஒரு அலசி ஆராயக்கூடிய ஒரு பகுத்தறிவு மேன்மையுற்று மேன்மை பெற்று நல்லா வாழ முடியும் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு மனதை பற்றி ஒரு தெளிவு ஒரு நுண்மையை நமக்கு வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுல வந்து மெயினா முக்கியமா வந்து மகரிஷி கடைசியா நமக்கு சொல்லக்கூடியது மனவளக்கலை பயிற்சியில பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் மனம் சம்பந்தப்பட்டுதான் வருவாங்க. என்னன்னா நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள், பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க.
அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தீர்வு அப்படின்னும் பொழுது அகத்தாய்வு பண்ணிட்டு நம்ம தவம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு மௌன நிலையில நமக்கு அதுக்கு எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்குது. அதுதான் மகரிஷி அவங்க வந்து ஞான களஞ்சிய பாடல்ல வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, எனது மனநிலை அப்படின்னு. தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்று போகா அதுவே ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைவிக்கும் அருளாலாய் மாறி பேரின்பமாச்சு மெய்யறிவால் ரசவாதம் குருவால் கிட்ட மீறிய பொன்பொருளை அற்று போச்சு பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெரும்பொருளைய அறிவின்ப ஊற்றாய் பெற்றேன் அப்படின்வாங்க. அதாவது நம்ம ஐயுணர்வு இந்த அருகுணங்களை எல்லாமே நம்ம சீரமைச்சு வச்சுக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த தேவையில்லாத குணங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட முடியும். அதுதான் சொல்றாங்க, மழையை வந்து உதாரணம் காட்டுறாங்க. நம்ம பெய்யக்கூடிய அந்த மழை கூட மற்றவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் அவர்களுக்கு மழை பெய்து கொண்டே இருக்கிறது, மற்றவர்களுக்கு உணவளிக்கணும், மற்றவர்களுக்கு நீர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த மனநிலைக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை அந்த மனநிலைக்கு நாம வர வேண்டும். நம்மளால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து அவர்களுக்கும் நல்ல நிலையில அவர்களும் மேன்மை அடையறதுக்கு நம்ம வந்து உறுதுணையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மகரிஷி அவர்கள் வந்து ஐவகை கடமைகளை பற்றி கூறும் பொழுது தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. தனது மனநிலை நல்லா இருந்ததுன்னா குடும்பத்தினுடைய மனநிலையும் நல்லா இருக்கும், அதே மாதிரிதான் சுற்றத்தினுடைய மனநிலையும். அதுதான் மனதால் வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்வு பெற வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து மனநிலைகளை எப்பொழுதும் வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னும் பொழுது மன நிறைவாக வச்சுக்கணும் அப்படின்னா மனதை வந்து புரிந்து வாழ வேண்டும், அன்பாக ஆறுதல் கூறக்கூடிய வார்த்தைகளை தெரிந்து கூற வேண்டும், உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லணும், மற்றவர்களை போற்றி புன்னகையுடன் பழக வேண்டும், உறவுகளோட போற்ற வேண்டும், அதே மாதிரி விட்டு கொடுத்து பாராட்டி வாழ வேண்டும் அப்படின்றாங்க. வரவுக்கேற்ற செலவு செய்து சிக்கனம் செய்து மன நிறைவோடு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து மனநிலைகள்ல நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ இவ்வளோ கருத்துக்கள் இவ்வளோ சிந்தனைகளை எல்லாம் கேட்கும் பொழுது மனதிற்கு ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடியதாக இருக்குது. நிறைவாக நம்ம வந்து இந்த மனநிலைகளை ஆலோசி ஆராயும் போது மகரிஷி மனதினுடைய நான்கு நிலைகள் கூட சொல்லுவாங்க, இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படின்வாங்க. அப்போ இன்பம் அப்படின்னும் பொழுது நம்ம செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயலால் தான், விளைவு அப்படின்னும் பொழுது அந்த விளைவு தான் இன்பமாகவோ துன்பமாகவோ வருது. ஒரு நல்ல விளைவு வரும்பொழுது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, இன்பமே அதிகரிக்கும் பொழுது நமக்கு துன்பமாக மாறிடுகிறது. அப்போ நம்ம துன்பத்தை எல்லாம் கடந்து வந்து ஒரு அமைதி நிலைக்கு வரும், அந்த அமைதி நிலையே நீடித்த நிலையாக மாறும் பொழுதுதான் ஒரு பேரமைதி நிலைக்கு வர முடியும். அந்த நிலைக்கு நமக்கு ஒரு பேரமைதி எப்பொழுதும் ஒரு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு பேரமைதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு அமைதி நிலையில உணர்ந்த நிலையில தெளிந்த நிலையில வரும்பொழுதுதான், தெளிந்த நீர் ஓடை போல இருந்தால்தான் நமக்கு எப்பொழுதும் ஒரு பேரமைதி கிடைக்கும். அப்போ அந்த பேரமைதி கிடைச்சதுன்னா நமக்கு இறை உணர்வு கிடைக்கும், ஒரு நல்ல அறிவு ஆற்றல் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை வந்து நம்ம எப்பொழுதும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் மனநிறைவோட வாழணும். மனநிறைவோட வாழணும் அப்படின்னா நம்ம மனதுல எந்த ஒரு கலங்கமும் இல்லாம குற்ற உணர்வுகளும் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு தெளிந்த மனநிலையோட இருக்க வேண்டும். அதற்கு வந்து இந்த மகரிஷி கொடுத்த பயிற்சிகளை வந்து எப்பொழுதும் நம்ம தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும். உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சிகள், இப்போ நம்ம நினைப்போம் அகத்தமும் அகத்தாய்வு மட்டும் செஞ்சுட்டா போதுமா, அப்போ உடற்பயிற்சிகள் காயக்கல்ப பயிற்சிகள் செய்ய வேண்டாமா அப்படின்னா இல்லை, ஒட்டுமொத்தமா எல்லா பயிற்சியும் செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து மனநிலை வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனத்துக்கும் உடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ நம்ம உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சி செய்யும் பொழுதுதான் மனநிலை வந்து நல்ல நிலையில மேம்பட்டு நமக்கு மனம் வந்து ஒரு அமைதி வர்றதுக்கு வந்து அந்த அலைச்சூழல் குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது.
அதற்கு நமக்கு வந்து அடிப்படையான பேஸ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி தான். அதுக்கு அடுத்த நிலை காயக்கல்ப பயிற்சியை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமா உடல்நிலையாகட்டும் மனநிலையாகட்டும் உயிர் நிலையாகட்டும் அனைத்து நிலைகளுக்குமே ஒரு முதன்மையான உச்சக்கட்ட ஒரு பயிற்சி எது அப்படின்னா காயக்கல்ப பயிற்சி தான். அது ஒரு மிக சிறப்பான பயிற்சி. அவ்வளோ நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் அதுல கூறியிருக்காங்க மகரிஷி அவர்கள். நமக்கு அதை ஆராய்ச்சி 40 வருட காலம் ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்தி அதை நமக்கு அளிச்சிருக்காங்க. இந்த 4 அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க மருத்துவத்துறையில, இந்த மாத்திரையெல்லாம் காலை இரவு 2 வேளையும் போடுங்கம்மா உங்களுக்கு உடல்நிலை சரியாயிடும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்லாயிடும் அப்படின்றாங்க. அது போலதான் நம்மளுடைய ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும்னா 4 மாத்திரைகள், 1 முதல் மாத்திரை உடற்பயிற்சி, 2வது மாத்திரை காயக்கல்ப பயிற்சி, 3வது மாத்திரை தவம், 4வது மாத்திரை அகத்தைவு, இப்படியாக இருக்கு. இந்த 4 மாத்திரைங்க காலை மாலை இரவுன்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு ஆரோக்கியம் சந்தோஷம் தான். அது இது எல்லாம் பாத்தீங்கன்னா செலவில்லாதது, எப்பொழுதும் நமக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த நிலைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையை மன நிறைவோடு வாழ்ந்து மனம் ஒரு பெட்டகம்ன்ற தலைப்புல இந்த ஒரு சிந்தனைக்கு எனக்கு வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். செவிமடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடங்கய்யா.